கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வரகூர், விரியூர் ஆகிய கிராமங்களில் மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிராமந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் கடைகோடியில் உள்ள கிராம பொதுமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று பாரத பிரதமர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் மத்திய அரசு திட்டமான உஜ்வால திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், செல்வமகள் சேமிப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு மத்திய அரசு திட்டங்களை விரிவாக எடுத்து கூறினார்கள். முன்னதாக பொதுமக்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மேலும் மெட்ராஸ் உர நிறுவனம் சார்பாக வயல்வெளிகளில் பூச்சி மருந்து எப்படி தெளிப்பது குறித்தும் நானோ யூரியா மூலம் மருந்து தெளிப்பது குறித்தும் துறை அதிகாரிகள் செயல் விளக்கம் விவசாயிகளுக்கு காண்பித்தனர். இந்த செயல் விளக்கம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று விவசாயிகள் தெரிவித்தனர். மழை காலத்தில் வந்து அடுப்பில் சமைக்கிறதுக்கு செஞ்சு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு லேட்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த கேஸ் உத்வாலா ஸ்கீம் கேஸை வந்து எங்களுக்கு கொடுத்ததால் சீக்கிரமாக சமைச்சிட்டு சீக்கிரமாக எங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் எங்களுக்கு நல்லா வசதியாக இருக்குது. நாங்கள் சீக்கிரம் இதெல்லாம் நல்லா நாங்கள் பயன்படுறோம். நானும் வேலைக்கு போகிறேன், எங்கள் பசங்களும் டைமுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க, எங்கள் வீட்டுக்காரரும் டைமுக்கு வேலைக்கு போகிறாங்க. இது வந்து மத்திய அரசு கொடுத்த உத்வாலா ஸ்கீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை சுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸ்ப்ரே மிஷினால் அடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த டோன் வந்து பார்த்து டோன் இது மிஷின் வந்து பார்த்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே சமயத்தில் குறுகிய டைம் அதிகமாக ஆக தேவையில்ல, ஒரு பத்து நிமிஷத்தில் அடிச்சுட்டு வந்துடுது. செலவுகளும் நமக்கு கம்மியாகவும் இருக்குது. இந்த மத்திய அரசாங்கம் இந்த இது செஞ்சு கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிக மிக நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கிராமந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தூர்தர்ஷன் பதிகை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து என். முருகேசன்.